Welcome to Salem Spices. இன்னைக்கு வந்து சாஃப்ட்டான டீ பன் எப்படி பண்றதுன்னு நம்ம பார்க்கலாம். இதுக்கு வந்து ஒரு கப் அளவுக்கு வார்ம் பால் மில்க் வந்து வார்மா வச்சிருக்கேன் நான் ஒரு கப்பு. அது கூடவே அரை கப் வார்ம் வாட்டர் மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். அப்புறம் கால் கப் பட்டர், பட்டர் வந்து மெல்ட் பண்ணி வச்சிருக்கேன், அது வந்து அன்சால்டட் பட்டர். அதுக்கப்புறம் கால் கப் சுகர், நார்மல் ஒயிட் சுகர் தான் அது, ஸோ அது கால் கப் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஈஸ்ட் வந்து 2 1/2 டீஸ்பூன். ஸோ இப்போ நம்ம ஈஸ்ட்டை ஃபஸ்ட்டு ஆக்டிவேட் பண்ணிடலாம். அதுக்கு வந்து ஒரு பவுலில் இந்த வார்ம் மில்க் அண்ட் வார்ம் வாட்டர் மிக்ஸ் இருக்குல்ல, அதை ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த மெல்டட் பட்டர் கால் கப் இருக்குல்ல, அதையும் ஊற்றிக்கிறேன். ஸோ இந்த மெல்டட் பட்டர் இது எல்லாமே வந்து உங்களுக்கு இப்போ நீங்கள் டச் பண்ணி பார்த்தீங்கன்னா அது வந்து லியூக்வமாக இருக்கணும், கை பொறுக்கிற சூட்டில் இருக்கணும். சூடு இல்லாமல் இருந்தால் ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகாது. அது கூடவே கால் கப் சுகரையும் போட்டுக்கலாம் நாம். அப்புறம் ஈஸ்ட் 2 1/2 டீஸ்பூன் ஈஸ்ட் எடுத்திருக்கோம்ல, அதையும் நம்ம போட்டுக்கலாம் அதில். இப்போ பார்த்துக்கோங்க, இது கொஞ்சம் வார்மாக இருக்கணும், அது மட்டும் நீங்கள் பார்க்கணும். இது எல்லாத்தையுமே நம்ம ஒரு ஃபோக் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை மிக்ஸ் பண்ணி நான் வந்து ஈஸ்ட் வந்து ஆக்டிவேட் ஆகிறதுக்கு அட்லீஸ்ட் ஒரு 10 நிமிஷம் வச்சிடலாம். 5 நிமிஷத்தில் கூட ஆக்டிவேட் ஆகும். அதுக்கப்புறம் இன்னொரு பவுலில் வந்து நான் ஃப்ளார் எடுத்திருக்கேன், ஆல் பர்பஸ் ஃப்ளார் ஆர் மைதா. மைதா வந்து 4 கப். ஸோ இந்த பெரிய மிக்சிங் பவுலில் 4 கப் மைதா. அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் சால்ட் போட்டுக்கிறேன். அதில் 1 டீஸ்பூன் போட்டாச்சு, இப்போ 1/2 டீஸ்பூன் போட்டுக்கிறேன். 1/2 டீஸ்பூன் சால்ட் போட்டுட்டு இந்த சால்ட்டையும் ஃப்ளாரையும் நான் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் ஃபோக்கில். இது கண்டிப்பாக நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கணும், ஏன்னா சால்ட் ஈஸ்ட் டைரெக்டாக வந்து சால்ட்டை ஹிட் பண்ணக்கூடாது. அதனால் சால்ட் வந்து நல்லா நீங்கள் இந்த ஃப்ளாரில் மிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ இப்போ இது வந்து ஒரு 10 நிமிஷம் ஆயிருக்கு, ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆயிருச்சு. பாருங்கள் எப்படி இது வந்து பப்ளியாக இருக்குது, அப்போ தான் இது ஆக்டிவேட் ஆயிருக்குன்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி பபிள்ஸ் ஃபார்ம் ஆகலைன்னா ஈஸ்ட் வந்து ஆக்டிவேட் ஆகலை. ஸோ நீங்கள் அந்த பேட்சை ஃபுல்லாக கீழே போட்டுட்டு தான் நீங்கள் பண்ணணும், ஃப்ரெஷ்ஷான ஈஸ்ட் வாங்கி. ஸோ அது பார்த்துக்கோங்க, நல்லா பபிள்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கணும், அப்போ தான் ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆயிருக்கு. இது கூடவே ஒரு முட்டை, ஒரே ஒரு முட்டையாக எடுத்திருக்கேன், ஃபுல் முட்டை நான் எடுத்திருக்கேன். இதை வந்து லைட்டாக பீட் பண்ணிவிட்டு ஃபாஸ்ட்டாக ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கணும் அந்த ஈஸ்ட் மிக்சரில் ஊற்றி. ஸோ ஈஸ்ட் மிக்சரில் ஊற்றின உடனே நல்லா ஃபாஸ்ட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம அந்த ஃப்ளார் ஆல்ரெடி ஒரு வெல் மாதிரி பண்ணி வச்சுருக்கேன், அதுக்குள்ளார இந்த மிக்சரை ஃபுல்லாக ஊற்றிடலாம். இதை நல்லா ஊற்றிட்டு நம்ம ஃபோக்லேயே நான் வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறோம். ஸோ கை வைக்காதீங்க, கையில் வந்து ஃபுல்லாக ஒட்டும் இந்த ஸ்டேஜில் இது. ஸோ இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஃபோக்லேயே இதை ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க, நல்ல ஃபோக்கில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது மிக்ஸ் பண்ணி முடித்தோடனே ஓரளவுக்கு நான் ஃபோக்கில் மிக்ஸ் பண்ணிட்டேன் அந்த பவுலில். அதுக்கப்புறம் ஒரு ஒர்க் டாப்புக்கு நம்ம எடுத்துக்கலாம் இதை, இந்த மிக்ஸ் பண்ண டோவை. ஒர்க் டாப்பில் நிறைய கொஞ்சம் டஸ்ட் பண்ணுறதுக்கு மைதா நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க முன்னாடியே. ஸோ இதை இதில் போட்டு மைதாவை நல்லா கையிலையும் நீங்கள் டஸ்ட் பண்ணிக்கணும். அது மேலேயும் கொஞ்சம் மைதா தூவிக்கிறேன். ஸோ கையிலையும் நல்லா அதை வந்து, ஏன்னா இல்லை ஒட்டும் அது ரொம்ப. அப்போ நீங்கள் வந்து இந்த மாதிரி மைதா எப்போல்லாம் ஒட்டுதோ அப்போல்லாம் மைதா நிறைய நீங்கள் போட்டு போட்டு இந்த பாமை ப்ரெஷர் கொடுத்து நீங்கள் வந்து இதை வந்து நல்லா நீட் பண்ணணும். இது எப்படின்னா ஃபோல்ட் பண்ணி ஸ்ட்ரெச் பண்ணணும், இந்த மாதிரி ஃபோல்ட் அண்ட் ஸ்ட்ரெச், ஃபோல்ட் அண்ட் ஸ்ட்ரெச். இந்த மாதிரி நீங்கள் கண்டினியூஸாக ஒரு 10 நிமிஷத்துக்கு இந்த மாவை நல்லா பிசைஞ்சிக்கணும். ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியம். 10 நிமிஷம் பிசைஞ்சிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து நல்லா சாஃப்டான பன்ஸ் கிடைக்கும். ஸோ கையில் வந்து எப்போவுமே உங்களுக்கு கை ஒட்டும் போதெல்லாம் நீங்கள் ஃப்ளார் போட்டுக்கலாம், இது கணக்கு கிடையாது, இவ்வளோ தான் போடணுன்ட்டு. ஸோ கை ரொம்ப ஒட்டுற மாதிரி இருந்தால் கொஞ்சம் மைதா மாவு போட்டு நீங்கள் பிசைஞ்சிக்கோங்க. இன்னொரு டெக்னிக் வந்து இந்த மாதிரி 2 கையால் எப்படி புஷ் புஷ், இந்த சைடு ஒரு புஷ் கொடுத்து அந்த சைடு ஒரு புஷ் கொடுத்து நீங்கள் வந்து மாவை பிசைஞ்சிங்கனாலும் அது வந்து ஃபோல்ட் அண்ட் ஸ்ட்ரெச் மாதிரி தான். ஸோ உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த டெக்னிக் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதை வந்து நான் 10 நிமிஷத்துக்கு நல்லா இந்த மாவை வந்து நான் பிசைஞ்சிட்டேன். ஸோ இது வந்து எப்படி நம்ம டெஸ்ட் பண்ணலான்னா, பயங்கர சாஃப்டான ஒரு டோ ஆகிடும், கையில் ஒட்டாமல் வரும். ஸோ நீங்கள் அதை வந்து தொட்டிங்கன்னா பஞ்ச் அது அப்படியே மேலே எழுந்து வரும் திரும்பி. ஸோ அந்தளவுக்கு நீங்கள் பண்ணிவிட்டு மாவை வந்து கொஞ்சம் எண்ணெய் போட்டு மேலெல்லாம் எண்ணெய் கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கலாம், ஏன்னா இந்த ஆயில் வந்து ஒட்டாமல் வரும் உங்களுக்கு, இல்லைன்னா ரொம்ப ட்ரை ஆகிடும். ஸோ ஃபுல் சர்ஃபேஸும் ஆயில் படுற மாதிரி பார்த்துட்டு இந்த பவுல்லையும் நீங்கள் ஆயில் கொஞ்சம் பூசிக்கணும், அப்போ தான் அது ஒட்டாமல் இருக்கும். ஸோ இந்த பவுல்லையும் நம்ம ஆயில் போட்டுட்டு
இந்த டவ் ஆயில் போட்டு வச்சுருக்கோம்ல, இந்த டவ் அதை வந்து உள்ளே வச்சு நம்ம ரெஸ்ட் பண்ண விட்டுறணும். இது அட்லீஸ்ட் மினிமம் ஒரு 1 ஹவருக்கு ரெஸ்ட் பண்ணணும். இதுக்கு வந்து கிளிம் கிளிம் போட்டிருக்கேன் நான். கிளிம் கிளிம் போடலாம், இல்லை நீங்கள் வந்து ஒரு உங்ககிட்ட கிளிம் கிளிம் இல்லைனாலும் ஒரு தட்டு வச்சு மூடிட்டு அது மேலே துணி போட்டு நீங்கள் மூடி வச்சிடலாம். ஸோ இந்த மாதிரி மூடி ஒரு வார்மான பிளேஸில் வைக்கணும். நீங்கள் உங்களுக்கு ரூம் டெம்பரேச்சரே வார்மாக இருந்தால் அப்படியே வைக்கலாம், இல்லைன்னு நீங்கள் ஒரு கபர்ட்குள்ளே வச்சு அதை மூடி வச்சிடலாம். இது மாதிரி வார்மாக 1 ஹவருக்கு நான் ரெஸ்ட் பண்ண வச்சுருக்கேன். நீங்கள் வந்து 2 ஹவர்ஸ் ரெஸ்ட் பண்ண வச்சாலும் ஓகே தான். இப்போ பாருங்கள், அது டபுள் த சைஸ் ஆகிருக்கு. ஏன்னா ஈஸ்ட் இருக்குல்ல, நல்ல ஃபெர்மெண்டேஷன் நடந்திருக்கு, அது வந்து நல்லா டபுள் த சைஸ் வந்திருக்கு. இப்போ நீங்கள் ஒரு பஞ்ச் கொடுக்கணும். அந்த பஞ்ச் எதுக்குன்னா உள்ளே இருக்க ஏர்லாம் நாக் அவுட் பண்ணுறதுக்கு. பார்த்தீங்கன்னா அப்படியே ஏர்லாம் வந்ததில்லை. இப்போ அந்த டோவை வந்து நான் ஒரு ஒர்க் டாப்புக்கு மாற்றிட்டேன். அதை வந்து கொஞ்ச நேரம் நீங்கள் வந்து இந்த மாதிரி திருப்பியும் பிசைஞ்சிக்கணும். முன்னாடி நம்ம பிசைஞ்சோம்ல இந்த ஃபோல்ட் பண்ணி ஸ்ட்ரெச் பண்ணுறது, அந்த மாதிரி ஜஸ்ட்டு கொஞ்சம் ஃபியூ செகண்ட்ஸ்க்கு நீங்கள் பண்ணிங்கன்னா போதும். அந்த மாதிரி நல்லா நீங்கள் பண்ணிக்கோங்க. ஸோ இது பண்ணி முடித்தோடனே இப்போ நம்ம வந்து இந்த டோவை வந்து நல்லா டக்கின் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி டக் பண்ணி நல்லா ஒரு பால் சைஸ் பால் ஷேப்புக்கு கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் இதை நம்ம வந்து கட் பண்ண போகிறோம். இது வந்து பென் ஸ்க்ரேப்பர் இல்லைன்னா நீங்கள் நைஃப் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதில் வந்து கொஞ்சமாக நீங்கள் ஆயில் தடவி வச்சுக்கோங்க. அந்த ஏன்னா அது ஒட்டாமல் வர்றதுக்காக அந்த ஸ்க்ரேப்பரில் வந்து ஆயில் தடவிக்கலாம். இல்லை நீங்கள் நைஃப்பில் கொஞ்சம் ஆயில் தடவிட்டு இதை வந்து டிவைட் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ அந்த இடத்துல ஆயில் தடவிக்கணும் நீங்கள், அப்போ தான் அது ஒட்டாமல் வரும். ஸோ நீங்கள் கத்தி வச்சு கூட பண்ணலாம் இந்த ஸ்டெப்பை. ஸோ கரெக்டாக ஈக்குவல் ஹாஃபாக பண்ணலாம். அதுக்கு தான் அந்த ரவுண்ட் ஷேப் வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும் அது அப்படி கரெக்டாக ஈக்குவல் ஹாஃபாக வருதான்னு சொல்லிட்டு. ஸோ இதை நான் 2 ஹாஃபாக டிவைட் பண்ணிக்கிறேன். இது 2 ஹாஃபாக டிவைட் பண்ணி 1 ஹாஃப் எடுத்து வச்சிடலாம் நம்ம. இன்னொரு ஹாஃப் வச்சு இப்போ நம்ம ஒர்க் பண்ணலாம். இன்னொரு ஹாஃப் வந்து நல்லா அதே மாதிரி டக்கின் பண்ணி நல்லா ரவுண்ட் பால் ஷேப்புக்கு கொண்டு வந்துடலாம். ஸோ திருப்பியும் டக்கின் பண்ணிக்கலாம் நம்ம. டக் பண்ணி ரவுண்ட் ஷேப்புக்கு கொண்டு வந்தாச்சு. அதே மாதிரி நம்ம வந்து இதை ஹாஃபாக டிவைட் பண்ணிக்கலாம். இந்த ஹாஃபாக நம்ம டிவைட் பண்ணுறோம்ல, அதில் நம்ம திருப்பியும் வந்து 3 பீஸ் போட போகிறோம். அப்போ வந்து இதில் வந்து மொத்தமாக 3 3 6, அப்புறம் ஆல்ரெடி எடுத்து வச்சோம்ல அதில் ஒரு 6. ஸோ டோட்டலாக நம்ம எடுத்த 4 கப் மைதாக்கு வந்து 12 பன்ஸ் நமக்கு கிடைக்கும், சாஃப்ட் பன்ஸ். இப்போது இதை வந்து 2 ஹாஃபாக டிவைட் பண்ணியிருக்கேன்ல, அதை வந்து திருப்பி 3 போர்ஷனாக நான் டிவைட் பண்ணிக்கிறேன். ஸோ ஒரு பார்ட்லேருந்து 3 பன்ஸ் கிடைக்கும் நமக்கு. ஸோ 3 டிவைட் பண்ணிக்கலாம். அது ஈக்குவலாக மேக்ஸிமம் ட்ரை பண்ணுங்கள் ஈக்குவலாக பண்ணுறதுக்கு. அப்போ தான் உங்களுக்கு பன் வந்து கரெக்டாக அதே சைஸில் ஈவனாக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதை வந்து நான் 3 போர்ஷன்ஸாக டிவைட் பண்ணிக்கிறேன். இப்போ ஒரு ஒரு போர்ஷனும் எடுத்து ஒர்க் பண்ணணும். 3 போர்ஷனாக டிவைட் பண்ணியாச்சு இல்லை, அதில் ஒரு போர்ஷன் எடுத்து நம்ம வந்து கொஞ்சம் இப்போ இந்த மொத்தமான மாவுக்கு நம்ம எப்படி மொத்தமாக எப்படி நம்ம ரோல் இப்போ நீட் பண்ணோம்ல, எப்படி பிசைஞ்சோம், அதே மாதிரி நம்ம இதை பிசைஞ்சிக்கலாம். ஏன்னா இதில் இன்னமும் கொஞ்சம் ஏர்லாம் இருக்கிறதெல்லாம் ஏர் பபிள்ஸ்லாம் வெளியில் ரிலீஸ் ஆகணும், அதுக்காக நம்ம அதையும் கொஞ்சம் பிசைஞ்சிக்கலாம். ஸோ ஒரு ஒரு பீஸையும் இந்த மாதிரி நம்ம பிசைஞ்சு, இது ரொம்ப நேரம் பிசைய தேவையில்லை, 1 நிமிஷம் அப்படி பிசைஞ்சால் போதும். இதை பிசைஞ்சிட்டு திருப்பியும் அதையும் அதே மாதிரி நம்ம டக்கின் பண்ணி ஒரு சின்ன பால் ஷேப்புக்கு நம்ம கொண்டு வரணும். ஸோ இந்த மாதிரி பண்ணி ரவுண்டாக பால் ஷேப்புக்கு கொண்டு வந்துடலாம். ஸோ நல்லா ரோல் பண்ணிக்கணும் இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்புக்கு. ஸோ டக் பண்ணணும், இந்த மாதிரி டக் பண்ணி பால் ஷேப்புக்கு கொண்டு வந்துடலாம். இப்போது இந்த மாதிரி ஷேப் பண்ண பால்ஸை வந்து நம்ம ஒரு ட்ரேயில் பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டு வச்சுருக்கோம் நாங்கள் இங்கே, அது மேலே நம்ம பிளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாமே நான் அந்த மாதிரி பால்ஸாக பண்ணிட்டேன். ஸோ நாங்கள் பண்ணிவிட்டு அதை வந்து பார்ச்மெண்ட் பேப்பரில் கொஞ்சம் நல்லா இடம் விட்டு இந்த மாதிரி வச்சுக்கணும். ஏன்னா இது வந்து திருப்பியும் வந்து சைஸ் பெருசாகும், இது டபுள் த சைஸ் ஆகும். இது மாதிரி நம்ம கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுத்து வச்சுக்கணும். அது மேலே கிளிங் ஃபிலிம் போட்டு மேலே ஒரு துணி போட்டு கூட நீங்கள் வச்சிடலாம், இல்லை கிளிங் ஃபிலிம் மட்டும் கூட போட்டு வச்சிடலாம். இது அட்லீஸ்ட் ஒரு 1/2 மணி நேரத்துக்கு நம்ம வைக்கணும். மினிமம் 1/2 ஹவர், 1 ஹவரும் வைக்கலாம், பட் மினிமம் 1/2 ஹவர் வைக்கணும். ஸோ இப்போ பாருங்கள், எனக்கு நாங்கள் வந்து இது 1 ஹவருக்கு விட்டோம். இது கிட்டத்தட்ட டபுள் த சைஸ் ஆயிடுச்சு பாருங்கள். ஸோ இப்போ இதை வெளியே எடுத்துகிட்டு கிளிங் ஃபிலிம் எடுத்துகிட்டு இப்போ முக்கியமான ஸ்டெப் வந்து நம்ம வந்து எக் வாஷ் கொடுக்கணும்.
இதுக்கு ஒரு முட்டையை வந்து லைட்டாக பீட் பண்ணி வச்சுருக்கோம் ஒரு கப்பில். இந்த ப்ரெஷ்ஷை எடுத்து எக் வாஷ் கொடுக்கணும். இதில் முக்கியமான டிப் என்னென்னா, இது வந்து ஆல்ரெடி இப்போ திருப்பியும் ஒரு ஒரு மணி நேரம் ரைஸ் ஆகிருக்கு, அதனால் இந்த பண்ணை வந்து நீங்கள் ரொம்ப ஜென்டிலாக தான் ப்ரெஷ் கொடுக்கணும். ப்ரெஷ் கொடுக்கும்போது ரொம்ப ப்ரெஸ் பண்ணி கொடுக்கக்கூடாது, ரொம்ப ஜென்டிலாக மேலாக நீங்கள் வந்து ப்ரெஷ் பண்ணணும். அது ரொம்ப முக்கியம், இல்லைனா உள்ளே இருக்கிற பபுள்ஸ்லாம் வெளியில் வர அளவுக்கு ஹார்டாக நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பன் வந்து சாஃப்டாக வராது, ஹார்டாக வந்துடும். இன்னொன்று வந்து எக்கு பதிலாக நீங்கள் மில்க் வாஷ் கூட கொடுத்துக்கலாம், உங்களுக்கு எக் வேண்டானா, பட் இவ்வளோ ஷைனிங்காக கிடைக்காது. ஸோ ஒவன்குள்ளே 170°C வந்து 25 to 30 minutes வைக்கணும், 25-30 minutes. எங்களுக்கு வந்து 25 நிமிஷம் ஆச்சு, உங்கள் ஒவனை பொறுத்து இது 25-30 minutes ஆகும். ஸோ இப்போ பாருங்கள், சூப்பராக பன் கிடச்சிருச்சு, ஒவன்லேருந்து எடுத்தாச்சு, எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இப்போ நாங்கள் பிச்சு காமிக்கிறோம் பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக உள்ளார, எவ்வளோ ஃப்ளஃபியாக இருக்குது இந்த டீ பன். ஸோ இது வந்து டின்னர் ரோலாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், டீ டைம் பன்னாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை பர்கர் பன்னாக கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.